ஃப்ரெண்ட்ஸ், நான் மதியத் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மொபைல் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் வந்து ஸ்பெக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேப்டாப். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருக்குமா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே இருக்குன்றாரு. கோல்டு எடிஷன் சொல்லுவாங்க இதை, ஹெச்பியில் வந்து கோல்டு எடிஷன் சொல்லிட்டு ஸ்பெக்டர்ன்னு சொல்லிட்டு. இதோட i7 ஜென்ரேஷன் வந்து எத்தனாவது ஜென்னா 8th ஜென்ரேஷனு. ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கிடையாது, இதுக்கு 500 GB SSD கொடுத்துருக்காங்க. ராம் வந்து 16 GB, 16 GB கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து 10 GB கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை. இதில் வந்து கீபேடு மட்டும் வந்து ஒரு 2 பட்டன் ஒர்க் ஆகலையா, 3 பட்டன் ஒர்க் ஆகல. ஸோ அது நம்ம ஓப்பனாகவே சொல்லிடுறோம், ஏன்னா கீபேட் பட்டன் 3 பட்டன் ஒர்க் ஆகல. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. லேப்டாப் ரொம்ப நீட்டாக இருக்குது. இதுக்கான ஒரிஜினல் சார்ஜர் எல்லாமே இருக்குது. கோல்டு எடிஷன் சொல்லுவாங்க, ஹெச்பியிலேயே வந்து கோல்டு எடிஷன் ஸ்பெக்டர் மாடல் நம்பர் i7 8th ஜென்ரேஷனு. ஸோ வேறு லெவல் லேப்டாப்பு. இதோட விலை 36000 ரூபா, கரெக்டாக பஸ் 36000 ரூபா தானே, 36000 ரூபா தரும், 36000 தரும். யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள், ஏன்னா i7 8th ஜென்ரேஷன்லாம் இந்த ரேட்டுக்கு வரவே வர்றது வாய்ப்பே கிடையாது. டச்சு ஸ்க்ரீனு, நீங்கள் இப்படி டச்சிலேயே கை வச்சு நோண்டிக்கலாம் சரிங்களா. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.